திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ஒரு நொடியில் முக்தி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி நிலை எப்படி அடைய வேண்டும் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அழகான ஒரு தலைப்பு நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். சாகார உலகம், சூட்சும உலகம், மூலவதனம், அதாவது முக்தி தாமம். நேற்று பார்த்தோம் முக்தி தாமத்தை எப்படி இருக்கும் அப்படின்று, இன்றைக்கு பார்க்கலாம் அந்த சூட்சும வதனம் எப்படி இருக்கும் அப்படின்று, அங்கே என்னென்ன சேவைகள் செய்யலாம், அங்கே யார் யார் வருவார்கள், அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்று நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த சங்கமுகத்தில் சிவபாபா பரந்தாமத்தில் இல்லாமல் மட்டும் சூட்சும வதனம் என்ற இடத்தை அழகாக தேர்வு செய்து அங்கே அவ்யக்த ஃபரிஸ்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவுடைய உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அங்கே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அவரிடம் பேசலாம், தெய்வீக அந்த சக்திகளை பெறலாம். ஆக அந்த சூட்சும வதன் என்பது அழகான ஒரு தத்துவம் அப்படின்று புரிந்து கொள்ள வேண்டும். இது புத்தி மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த சாகார உலகம் ஐந்து தத்துவங்களால் ஆனது. ஆறாவது தத்துவமாக நம்முடைய முக்தி தாமமா இருக்கிறது. ஆக இந்த சாகார உலகத்திற்கும் அந்த முக்தி தாமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு உலகம்தான் சூட்சும வதனம். இந்த சூட்சும வதனம் எப்படி இந்த சாகார உலகத்தில் சூரியன், நட்சத்திரங்கள், ஒன்பது கோள்களுக்கு மேலே அழகான அந்த ஐந்து தத்துவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உலகம்தான் சூட்சும வதனம். அதாவது ஐந்து தத்துவங்களும் சரி, அந்த முக்திதாமம் அதாவது பிரம்ம தத்துவம் சரி, இரண்டும் சேரக்கூடிய இடம்தான் சூட்சும வதனம். இங்கே தான் அவ்யக்த ஃபரிஸ்தாவாக பிரம்மா பாபா இன்று வரையும் சரி, 1969 இன்று வரையும் சரி அங்கே எல்லா ஆத்மாக்களும் சரி ஆவகாரம் செய்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா இவருடைய உடலை பயன்படுத்தி. அதனால் இந்த தத்துவத்தை சரி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது இந்த இடம். இதுக்கு பெயர் தான் சூட்சும வதனம். இப்பொழுது அந்த முக்திதாமம் என்ன கலர் இருக்கும்? செம்பொன் நிறமான ரெட் லைட் அந்த நிறத்தில் இருக்கும். இந்த சூட்சும வதனத்துடைய கலர் எப்படி இருக்கும் என்றால், அதாவது தங்கம் கலந்த வெள்ளை நிறமாக இருக்கும், ஒளிமயமான உலகமாக இருக்கும், 1000 சூரியனை போன்று வெள்ளை வெளியேறு அப்படின்னு இருக்கும் இந்த சூட்சும வதனம். இங்கேதான் ஃபரிசாக்கள் வளம் வருவார்கள். இந்த சூட்சும வதனத்தில் அவ்வக்த பிரம்மாபாவம் மட்டுமே அங்கு இருந்து கொண்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் சரி பாலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் மட்டும்தான் இன்று வரையும் சரி மறுபிறவி எடுக்கவே கிடையாது. இதை கேட்க கேட்க அது உள்முகமாக செல்ல வேண்டும். நாம் எதற்காக சிவபாபா இந்த சூட்சும வதனத்தை ஏற்படுத்தி, இந்த சூட்சும வதனத்தினுடைய நோக்கம் என்ன, இங்கு என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றது, எல்லாவற்றையும் எழுப்பி விடுகின்றது இந்த இடத்தில்தான். இந்த சூட்சும வதனம் என்பது ஒரு அழகான ஃபரிசாக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அழகான ஆன்மீக விளையாட்டாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த சூட்சும வதனம். இந்த இடத்தில் அழகாக முக்தியினுடைய வள்ளலாக இருக்கக்கூடிய சிவபாபா சர்வசக்திவானாக இருந்து எல்லா ஆத்மாக்களும் சரி எமர்ஜி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த சூட்சும வதனம். இந்த அழகான சூட்சும வதனத்தில் யார் யார் கேட்கின்றார்களோ, இதை யார் யார் எதிர்காலத்தில் கேட்கப் போகின்றார்களோ, அந்த வதனத்தில் சம்பூர்ண ஒளி உடலை அங்கே பார்க்கலாம். நம்முடைய தேவதா சுரூபத்தையும் இந்த இடத்திலிருந்து பார்க்கலாம். நான் தான் அதுதான் நான் அப்படின்ற அழகான அந்த இடத்தில் நாம் அமர்ஜி செய்யலாம். இந்த இடத்தில்
சூட்சம வதனத்தில் அவ்வக்த பாப்தாதாவுக்கு முன்னாடி மேக்கப் போட்டுக்கொள்ளலாம், அலங்காரம் போட்டுக்கொள்ளலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கொள்ளலாம், கை கொலுசு போட்டுக்கொள்ளலாம், ஒட்டியானம் போட்டுக்கொள்ளலாம், வளையல்களை போட்டுக்கொள்ளலாம், மோதிரம் போட்டுக்கொள்ளலாம், கண்மழிட்டு கொள்ளலாம், நெற்றியில் திலகமிட்டு கொள்ளலாம், பிந்தியாக போட்டுக்கொள்ளலாம். இது போல 16 வகையான அலங்காரங்களை இங்கு போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்தில் உள்ளபூர்வமாக அவ்வக்த பாப்தாதாவிட இந்த சூட்சம வதனத்தில் பேசலாம். தன்னுடைய அன்பை பல வருடங்களாக ஜென்மங்களாக இருந்த அந்த அன்பை அவரிடம் பரிமாறிக்கொள்ளலாம். பாப்தாதாவிட சரி விளையாடலாம், கையை பிடித்து கொண்டு வாருங்கள் அழகாக அந்த இடத்தில் விளையாடலாம், அனுபவம் செய்யலாம். அந்த இடத்தில் பாபா கொடுத்துக்கக்கூடிய வரதானங்கள் சரி தூய்மையாக இரு யோகியார் என்ற வரதானங்களை இப்ப இப்பொழுது பெறலாம். அடிக்கடி வரலாம், பாபாவிடம் திருஷ்டி வாங்கலாம். இந்த இடத்தில் யாருக்காவது பல ஜென்மங்களாக பாவங்கள் செய்தாலும் அந்த இடத்தில் அவர்களை எமர்ஜி செய்து அவர்களிடம் மன்னிப்பு வாங்கலாம், பெறலாம், கொடுக்கலாம் அவர்களுக்கு. இந்த இடத்தில் ஒருவேளை உனக்கு யாராவது உதவி செய்தாலும் சரி அவர்கள் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த இடத்தில் எமர்ஜி செய்து அவர்களுக்கு நன்றி சொல்லலாம். இதுபோல இந்த சூட்சம வதனத்தில் எந்த ஒரு பேச்சும் இருக்காது, எந்த ஒரு சத்தம் இருக்காது, மௌன மொழின்னு தான் இருக்கும். அங்கே கண்களுடைய பாஷை மட்டும்தான் இருக்கும், அங்கே சைலன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். இதுபோல இந்த சூட்சம வதனத்தில் இந்த இடத்தில் அடிக்கடி நாம் பறக்கலாம். சரிதானே, வாருங்கள் அந்த இடத்தில் அழகாக அவ்வக்த பாதாத கையை பிடித்து கொண்டு நாம் அங்கே வள வரலாம். சிவபாபுடைய பரந்தாமத்தை பார்த்து கொண்டு சூட்சம வதனத்தை எடுத்துக்கொண்டு இந்த சாகர உலகத்தில் அத்தனை ஆத்மாவுக்கு சகாஷ் கொடுக்கலாம்.